மல்லிகை சாகுபடி ரகங்கள். மல்லிகைப்பூவில் சிங்கிள் மோக்ரா, டபுள் மோக்ரா, குண்டுமல்லி, ராமநாதபுரம் போன்ற ரகங்கள் உள்ளன. குண்டு குண்டாக, இதழ் தடிமனாக, எளிதில் உதிராமல், 2 நாட்கள் இருந்தாலும் வாடி வதங்காமல் இருப்பது ராமேஸ்வரம் மல்லியின் தனிச்சிறப்பு. ராமேஸ்வரம் மல்லி தங்கச்சி மடத்தில் உள்ள தாய் செடியிலிருந்து பதியன்களாக தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த மல்லிகைப்பூக்கள் தமிழகத்தில் பல 1000 குடும்பங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றன. உடுமலைப்பேட்டை, திண்டிவனம், சேலம், கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், மதுரை, நெல்லை என எந்த பகுதிக்கு சென்றாலும் ராமேஸ்வரம் மல்லிகைக்குத்தான் மணக்கும் குணம் அதிகம். இதுக்கு மண் வளம்னு பார்த்தோம்னா கலர் உவர் மண்ணை தவிர மற்ற எல்லா வகை மண் வகைகளும் மல்லிகைக்கு ஏற்றவை. ஆடிப்பட்டம் சாகுபடி செய்வதற்கு ரொம்ப ஏற்றது. தேர்வு செய்த 15 சென்ட் நிலத்தில் 1 டிராக்டர் தொழுபுறம் அல்லது 1 டிராக்டர் கோழி எருவை கொட்டி இறைத்து, கொக்கி கலப்பையால் 2 சால் உழவு செய்து, அடுத்து ரோட்டோவேட்டரால் 2 சால் உழவு செய்ய வேண்டும். 4 அடி இடைவெளியில் 1 கன அடி அளவு குழி எடுத்து 1 வாரம் ஆறப்படணும். சம அளவில் கலக்கப்பட்ட கோழி எரு தொழுபுறோ கலவையை 1 குழிக்கு 2 கிலோ என்ற கணக்கில் இட்டு மேல் வண்ண கொண்டு மூடணும். மூடும்போது தரைமட்டத்திலிருந்து 4 விரல் அளவில் பள்ளம் இருப்பது போல மூட செய்யணும். அப்போதுதான் தண்ணீர் நிற்கும். ஒவ்வொரு குழியின் மையத்திலும் குழிக்கு 2 நாட்கள் வீதம் நடவு செய்து உயிர் தண்ணீர் கொடுக்கணும். 15 சென்ட் நிலத்தில் நிலத்தின் அமைப்பை பொறுத்து 400 முதல் 425 குழிகள் வரை எடுக்கலாம். இதுக்கு மண் வளம்னு பார்த்தோம்னா கலர் உவர் மண்ணை தவிர மற்ற எல்லா வகை மண் வகைகளும் மல்லிகைக்கு ஏற்றவை. ஆடிப்பட்டம் சாகுபடி செய்வதற்கு ரொம்ப ஏற்றது. தேர்வு செய்த 15 சென்ட் நிலத்தில் 1 டிராக்டர் தொழுபுறம் அல்லது 1 டிராக்டர் கோழி எருவை கொட்டி இறைத்து, கொக்கி கலப்பையால் 2 சால் உழவு செய்து, அடுத்து ரோட்டோவேட்டரால் 2 சால் உழவு செய்ய வேண்டும். 4 அடி இடைவெளியில் 1 கன அடி அளவு குழி எடுத்து 1 வாரம் ஆறப்படணும். சம அளவில் கலக்கப்பட்ட கோழி எரு தொழுபுறோ கலவையை 1 குழிக்கு 2 கிலோ என்ற கணக்கில் இட்டு மேல் வண்ண கொண்டு மூடணும். மூடும்போது தரைமட்டத்திலிருந்து 4 விரல் அளவில் பள்ளம் இருப்பது போல மூட செய்யணும். அப்போதுதான் தண்ணீர் நிற்கும். ஒவ்வொரு குழியின் மையத்திலும் குழிக்கு 2 நாட்கள் வீதம் நடவு செய்து உயிர் தண்ணீர் கொடுக்கணும். 15 சென்ட் நிலத்தில் நிலத்தின் அமைப்பை பொறுத்து 400 முதல் 425 குழிகள் வரை எடுக்கலாம். ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை மல்லிகையினை நடவு செய்யலாம். 1 ஏக்கருக்கு 6400 பதியன்கள் அல்லது வேறுவிட்ட குச்சிகள் மூலம் நடவு செய்ய வேண்டும். நடவு செய்த 15 நாட்களில் வேர் பிடித்து செடிகள் வளர ஆரம்பிக்கும். ஊடுபயிர்னு பார்த்தோம்னா செடிகளுக்கு இடையில் வரப்பு வாய்க்கால் உரங்களில் மிளகாய், வெங்காயம் என ஊடுபயிர் செய்து அதிக லாபம் பெறலாம். இதன் மூலம் களைகள் குறைவாக இருக்கும். நடவு செய்த 30ஆம் நாள் முதல் 15 நாட்களுக்கு 1 முறை களை எடுக்க வேண்டும். மாதம் 1 முறை 500 கிலோ தொழுவுரத்தை நிலம் முழுவதும் இறைத்திட வேண்டும். செடிகளில் பூ பூக்கும் வரை 10 நாட்களுக்கு 1 முறை 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி பஞ்சகாவியா என கலந்து தெளித்து வர வேண்டும். பூ எடுத்த பிறகு வாரம் 1 முறை இந்த கரைசலை தெளித்து வர வேண்டும். செடிக்கு சாண உரம் 10 கிலோவும், தலைச்சத்து 60 கிராமும், மணிச்சத்து 120 கிராமும், சாம்பல் சத்து 120 கிராமும் என்ற விகிதத்தில் கலந்து கவாத்து செய்த பின் செடிகளுக்கு ஜூன் ஜூலை மாதத்தில் இட வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் சுழற்சி முறையில் 10 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் பழக்கரைசல், 1 லிட்டர் மூலிகை பூச்சி விரட்டி என மாற்றி மாற்றி தெளிக்க வேண்டும். கடலை பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு, வேற்றங்கொட்டி தூள் ஆகியவற்றில் தலா 15 கிலோ வீதம், சூடோமோனோஸ் 250 கிராம், ட்ரைகோடர்மா விரடி 250 கிராம் ஆகியவற்றை 20 லிட்டர் தண்ணீரில், 20 லிட்டர் மாற்று சிறுநீரில் 3 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். இக்கரைசலில் 50 லிட்டர் தண்ணீர் சேர்த்து கரைத்து 3 மாதங்களுக்கு 1 முறை செடிகளுக்கு 200 மில்லி என்ற அளவில் ஊற்றிவிட வேண்டும். 15 நாட்களுக்கு 1 முறை மூலிகை பூச்சி விரட்டி தெளிப்பதால் பூச்சி தாக்குதல் இருக்காது. அப்படியும் பூச்சி தாக்குதல் வந்தால் 50 லிட்டர் தண்ணீரில் 50 மில்லி வேப்ப எண்ணெய், 50 மில்லி பொங்கன் எண்ணெய், 25 கிராம் காதி சோப் ஆகியவற்றை கலந்து தெளிக்கலாம். அல்லது இஞ்சி 250 கிராம், பூண்டு 500 கிராம், பச்சை மிளகாய் 500 கிராம் ஆகியவற்றை மிக்சியில் இட்டு அரைத்து 1 லிட்டர் மாட்டுச் சிறுநீரில் ஓர் இரவு ஊற வைத்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி வீதம் கலந்து தெளிக்கலாம். மார்கழி மாதத்தில் பூக்கள் குறைவாக இருக்கும். அந்த சமயத்தில் செடிகளை தரையிலிருந்து 1 அடி உயரம் மட்டும் விட்டு கவாத்து செய்ய வேண்டும். அதனால் புது தளிர்கள் முளைத்து 1.5 மாதங்களில் மீண்டும் பூவெடுக்க ஆரம்பிக்கும். அறுவடை.
மலர்கள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 8,750 கிலோ மலர்கள் கிடைக்கும். காலை 6 மணி முதல் 8 மணிக்குள் மலர்களை பறித்து வியாபாரத்திற்கு அனுப்ப வேண்டும்.